ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈஸ்ட் ஃபேசிங்கில் 30x50 சைட் பிளாட் இருக்கிற ஒரு ஏரியாவில் நம்ம ஒரு 2BHK பிளானை தான் பார்க்க போகிறோம். ஸோ சைட்டோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30x50, அதாவது 1500 ஸ்கொயர் ஃபிட்டு. இவங்க என்ன கேட்டாங்கன்னா 2BHK அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்களோட ரெக்யர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ரூம் வந்து 16x10 அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு பெட்ரூம் வந்து 10x10 அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட சொன்னாங்க, வெளியே ஒரு பாத்ரூம் கொடுத்துட சொன்னாங்க ஸ்டேர்கேஸுக்கு கீழே. ஸோ நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங் வேணும் அப்படின்ட்டாங்க. ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் 30 அடி இருக்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 2BHK இந்த பிளான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ரூம் வந்து 10x16, ரெண்டு அட்டாச் பாத்ரூம் ப்ளஸ் பூஜை ரூம் ஒன்று, அப்புறம் கிச்சன் கம் டைனிங். கிச்சன் கம் டைனிங் அப்படிங்கும்போது 10x16 அப்படிங்கிற அளவில் போட்டிருக்குது. அதே மாதிரி ஹால் அப்படிங்கும்போது ஒரு 16x16 அப்படின்ட்டு கேட்டார். ஸோ இப்போ அந்த பிளானை பாருங்கள். ஸோ பிளான் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. அவரோட பிளாட் சைஸ் பார்த்திங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபிட்டு, பில்டப் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1050 ஸ்கொயர் ஃபிட்டு. இவர் போர்டிகோ மேட்டன் சொல்லிட்டாரு, ஏன்னா முன்னாடி அவர் கூலிங் ஷீட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பில்டிங் இருக்காமல் அதில் கழட்டிட்டு வந்து இதில் மாட்டிக்கிறதா சொல்லிட்டாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இவரோட ரெக்யூர்மெண்ட் படி பார்த்தோம்னா நம்ம பிளான் போட்டிருக்கோம், அதுக்கான பில்டப் ஏரியா அப்படிங்கும்போது 1050 ஸ்கொயர் ஃபிட் வருதுங்க. ஸோ ஒரு பெட்ரூம் வந்து 10x16 வித் அட்டாச்சு, அதே மாதிரி இன்னொன்று 10x10 வித் அட்டாச்சு, ஒரு பூஜை ரூம்பு, அதுக்கப்புறம் ஓப்பன் கிச்சன் மாதிரி ஒன்று கொடுத்து டைனிங்கு, நெக்ஸ்ட்டு வந்து ஹால் வந்து 16x16, கிச்சன் கம் டைனிங் ரெண்டையும் சேர்த்தும் போது நமக்கு 16x10 அப்படிங்கிற மாதிரி வருதுங்க. ஸோ முன்னே வெளியே வந்து ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவருக்கு இடத்துக்கு படி பார்த்தோம்னா முன்னாடி வந்து அளவு பார்த்திங்கன்னா ஒரு 16 அடி அவருக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஷீட் இறக்கிட்டார்னா போட்டுக்கோ இல்லைனாலும் அது கொஞ்சம் நீட்டாகவும் பண்ணிக்கலாம் எலிவேஷன் வைஸு. அதுக்கப்புறம் படிக்கட்டும் போட்டாச்சுங்க. படிக்கட்டுக்கும் ஒரு வாஸ்து இருக்குது, லாப நட்ட கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏறும்போது லாபத்தில் நம்ம ஸ்டெப்பு வைப்போம், முடியும் போது நமக்கு லாபத்தில் முடிகிற மாதிரி நம்ம கணக்கிட்டு தான் நம்ம ஸ்டெப்ஸ் வைப்போம். ஸோ மேக்ஸிமம் 16x21 அந்த மாதிரி, இதுலேயும் நான் வந்து ஒரு 21 ஸ்டெப் வர மாதிரி நான் வச்சுருக்கேங்க. என்ன இதை நம்ம அவங்ககிட்ட கிளைண்ட்கிட்ட அனுப்பும்போது அவங்க ஏதாவது கரெக்ஷன் சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ட்ராயிங்கை வந்து ஆட்டோ கேட்ல போட்டு அதை PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஸோ ஆட்டோ கேட் டுட்டோரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக டுட்டோரியல் போடுறோம். தேங்க்யூ.